அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். 2024 பொருளாதார வளர்ச்சி கவனத்திற்கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தம் குறித்து தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், 2024 ஜனவரி முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வாழ்வாதார கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. தற்போது 10000 ரூபாவாக அது அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்பட்டது. இதனால் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அடுத்த வருடமே கவனத்திற்கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17 தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16 தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்புமனுக்கள் கோரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலையில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மன்னாக தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் நிதிராயங்க அமைச்சருக்கும் இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் போது பொது போக்குவரத்து வாகனங்கள் முதலாவதாகவும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பவற்றை இரண்டாவதாகவும் கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சாதாரண கார்கள் மற்றும் சொகுசு வாகன இறக்குமதிக்கான அனுமதியை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொது நிதிக்கான நாடாளுமன்ற குழு அதன் உணர்திறன் தன்மை காரணமாக விசாவின் தோல்வி குறித்து எந்த விவரங்களையும் தற்காலிகமாக வெளியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக குழுவின் தலைவர் கர்ச டிசல்வா தெரிவித்துள்ளார். இலங்கை விசா அவுட்சோர்சிங் 3 தரப்பு ஒப்பந்தம் தொடர்பான கலந்தாய்வுகள் நேற்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் பொது நிதிக்கான நாடாளுமன்ற குழு முன்னிலையில் ஆரம்பமாகியதோடு இது தொடர்பான கலந்தாய்வுகளை எதிர்வரும் 14 அன்று மீண்டும் தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பிரச்சினையின் உணர்திறன் தன்மை காரணமாக கலந்தாய்வு விடயங்களை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளதாக கர்சரி செல்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்களால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மகரகம பன்னிப்பட்டிய பிரதேசத்தில் சுமார் 20,000 பேருக்கு இலவச மரக்கறிகள் வழங்கும் காய்கறி தஞ்சல் வழங்கப்பட்டமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மேகோட பொருளாதார நிலையம் உட்பட பல மரக்கறி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளரான ஆனந்த விஜயரத்னாவினால் தன்சல் வழங்கப்பட்டது. இலவச மரக்கறிகளை பெறுவதற்காக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீதியோரங்களில் வரிசையில் காத்திருந்தார்கள். நேற்று முன்தினம் மாலை 4 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட மரக்கறி தன்சல் நேற்று காலை 11 மணி வரை வழங்கப்பட்டதாகவும் இதில் 1000 மக்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபத சாதாரண பரீட்சை நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த மாணவர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் இருவரை காலி ரத்கம போலீசார் கைது செய்துள்ளார்கள். இந்த சம்பவம் காலி ரத்கம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் ரத்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 17 மற்றும் 16 வயதுடைய 2 சிறுவர்கள் ஆவார். ரத்கமே தேவினிகுட பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். இவர் தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த போதிலும் தொடர்ந்தும் பரீட்சை எழுதியதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியின் நாவட்குழி பிரதேசத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை ஜுக்திய சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து A9 மற்றும் A32 வீதிகள் ஊடாக பயணித்த வாகனங்களை சோதனையிட்டிருந்தார்கள். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆலோசனைக்கு அமைவாக போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் ஜுக்திய சுற்றிவளைப்பு நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சுற்றுலாத்துறைக்கான சிறந்த ஆண்டாக வரலாற்றில் இடம்பிடிக்கும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் 2024 ஆண்டிற்கான வருமான இலக்காக சுமார் 2 மில்லியன் வருகையை எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இந்த ஆண்டிற்கான வருமானம் மற்றும் வருகையின் எண்ணிக்கை ஆகியன இலங்கை சுற்றுலாத்துறையில் இரட்டிப்பை அடையும். இந்நிலையில் ஜூலை மற்றும் ஆண்டின் இறுதியில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக வளர்ச்சியை கொண்டு 2.3 மில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்புக்கு அமைவாக அவர்களுக்கான வசதிகள் மற்றும் சேவைகளை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை ஆணையகம் தெரிவித்துள்ளது. மின்கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முன்மொழிவுகள் இம்மாதம் 1 தேதி ஆணைக்குழுவுடன் வழங்கப்பட இருந்தன. எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கமைய
இன்று 10ஆம் தேதி வரை குறித்த காலத்தை நீடிக்க பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இன்று முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை இம்மாதம் 29ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்தன் பிதானை முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் மனு தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட நீதிபதி குறித்த வழக்கை இம்மாதம் 29ஆம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா, சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் நிமால் சிறிபால டி செல்வா, உபதலைவர் பைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். கொட்டாபி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 அதிகாரிகள் உட்பட 3 இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கொட்டாபி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45 வயதிலேய சிவஞானம் ஜெயக்குமார் என்ற குடும்பஸ்தரே நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று பிற்பகல் 1:45 மதுபோதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார். பின்னர் 3:30 அவர் வெயிலில் கீழே விழுந்து இருந்ததை அவதானித்துள்ளார். அருகில் சென்று பார்த்த வேளை அவர் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். இதனடுத்து அவரது சடலம் மீட்கப்பட்டு தெல்லைப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் அவர் அதிக வெப்பம் காரணமாக உடலில் 10க்கும் மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. 2 வருட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் முதன்மை கணக்கு இருப்பு உபரியாக மாறியுள்ளது. ரூபாயின் பெறுமதி வேகமாக வலுவடைந்து வருகின்றது. நாடு நிலையானது மட்டுமல்ல, பணவீக்கமும் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான முதலீட்டில் கடுவல மாபிம பிரதேசத்தில் நிறுவப்பட்ட லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய எரிவாயு நிரப்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில முடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.